ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெங்களூர் வந்துட்டு ரூமுக்கும் வந்தாச்சு. ரூமுக்கு வந்து செக் இன் பண்ணிட்டு இப்போ வந்து அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு செக் பண்ணலான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அங்கதான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து க்ரௌடட் பிளேஸ் இருக்கிறதுனால கார் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிட்டு சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே சாப்பிட்ற இடத்துல பார்க்கலாம் வாங்க. கைஸ், நம்ம சித்பட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஆட்டோவில் வந்துட்டோம். அங்கேருந்து நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது. நிறையா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்குது. எனக்கு இன்னும் சாப்பிடல. ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே வந்துட்டோம். ஆட்டோவில் எங்கேயாவது ஸ்நாக்ஸோ ஏதோ ஒரு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷாப்பிங் போக வேண்டியது தான். ரொம்ப சீப்பாக இருக்குது. பச்சை பட்டாணியில் ஒரு கிலோ 40 ரூபாய் தான். அங்கே நம்ம ஊர்லலாம் 80 ருபீஸ் சொல்கிறாங்க. அங்கே புக்ஸு எல்லாமே இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி மார்க்கெட் ஏரியாவில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ராஜ் ரெஸ்டாரண்ட்னு இருக்கு. ஆந்திரா ஸ்டைல் மல்டி குசின். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு, பார்க்கலாம். அப்பளம், சாம்பார், ரசம், தயிர் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து பருப்பு பொடி, சட்னி, பிக்கல் தான் வச்சிருக்காங்க. கூட்டு பொரியல் தனியாக கொடுக்குறாங்க. இதுதான் வந்து செட்டிநாத சிக்கன். சாப்பி சாப்பிடலாம். சாப்பாடே கிடைக்குமான்னு நினைப்போம். மீல்ஸே கிடச்சிருச்சு. ஆந்திரா மீல்ஸு பப்பு, சாரி பொடி, நெய் நல்லா தான் இருக்கு. கூட வந்து சுண்டன் பீட்ரூட் போட்டு ஒரு பொரியல், வெண்டைக்கால ஒரு பச்சடி மாதிரி இருக்கு, அப்புறம் கீரை பப்பு இருக்கு, சாம்பார் ரசம் எல்லாமே இருக்கு. சாப்பிடலாம். இப்ப வந்து இதோட ரேட் வந்து 110 ருபீஸ். சில்வர் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னேன் வீட்டில். ஆர்டி காம்ப்ளெக்ஸ் ஹாஸ்பிட்டல் ரோட்ல வந்திருக்கோம். இங்கே நிறைய வந்து ஜென்ஸ்க்கு ஷர்ட் மெட்டீரியல் கடையெல்லாம் வந்து ஹோல்சேலாக நிறைய இருக்குது. இப்போ அந்த கடையில் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணணும். சரி, இன்னொரு ஷாப்புக்கு போகிறோம். அங்கே இவங்க பார்க்குற ஐட்டமும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால இன்னொரு கடைக்கு போகிறோம். இதைக்கிட்ட பார்க்குறதுக்கு எனக்கு பாரிஸ் நிறைய இருக்குது. சில்வர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் எதுவும் பெருசாக செட் ஆகல. நிறையா கலையில் வந்து வீடியோ எடுக்கவும் அலோவ் பண்ணலை. சரி, அதுக்குள்ளே ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஃப்ரெஷ் ஜூஸ் கடை, இங்கே வந்து ஸ்நாக் கடைலாம் இருக்குது. நிறையா ஸ்வீட்ஸு எல்லாமே இருக்கு பாருங்கள்.
ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து சில்வர் தான் பார்க்கணும், பார்க்கலாம். ரேட் எல்லாமே நாமினலாக தான் இருக்கு. அந்த ஆந்திரா மில்ஸுமே வந்து நம்ம ஊர் விட எனக்கு கம்மியாக தான் மாதிரி இருந்துச்சு. இதோட ரேட்ஸும் பாருங்க, 20-25 மேக்ஸிமமாக, 50 ட்ரை ஃப்ரூட் மில் ஷேக் மட்டும் 70 ருபீஸ். ஆன்டிக் செட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்காருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து 2000 சொல்கிறாங்க. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. 250 எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கு. 400-500 டிசைன் கேட்ட மாதிரி சூப்பராக இருக்கு. கைஸ் இதுதான் வந்து அவென்யூ ரோடு, நம்ம பாரிஸ் என்எஸ்சி போஸ் ரோட் மாதிரி. சாட்டர்டே ஈவினிங்காக ஒரே க்ரௌடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இங்கே ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்குது கம்பேர் டு சென்னை. இந்த ஆன்டிக் செட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் எதுவுமே வாங்கல. சீர்வரிச செட்டு எல்லாமே ஸ்நாக் ஐட்டம்ல செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்கு. இங்கேயும் வந்து சௌகார்பேட் மாதிரியே நிறைய ஹோல்சேல் ட்ரெஸ் ஷாப் எல்லாமே இருக்கு. எல்லாம் வந்து ரோட் சைட் குர்த்திஸே இருக்கு பாருங்க. எவ்வளோ எல்லாமே சேம் ப்ரைஸ், ஓ 350 அவர் குர்த்தா. சரி பார்க்கலாம். இதுல பெரிய சைஸ் இருக்கா, பிக் சைஸ் இல்ல எக்ஸ்எல் கலர் யாவது இதே கலர் நல்லா இருக்கும். தோத்துறோம் போல அந்த அளவுக்கு இருக்கு. சா குர்த்தா மட்டும் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். எவ்வளோ எல்லாருமே வந்து சுத்தி சுத்தி டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இங்கேருந்து வந்து இப்போ நம்ம கிளம்புறோம், ரூமுக்கு போறோம். போய் கொஞ்ச நேரம் வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் டின்னர் இருக்கோ எல்லாத்துக்கு முன்னாடி எங்கன்னா போறது என்ன போகலாம். பெங்களூர் போத்தீஸ் பாருங்க. வரும்போது அங்கேருந்து ரேஸ் கோர்ஸ்லேருந்து இந்த சிட்பெட் காட்டோவில் வந்தோம், 60 ருபீஸ் கேட்டாங்க. இப்போ வந்து 100 ருபீஸ் கேட்குறாங்க மினிமம். ஏன்னா எல்லாம் அது வேறு ரூட்டு இது வேறு ரூட்டுன்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து பெங்களூரில் மீட்டர் போட்டு தான் ஆட்டோ இருக்கும், இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. ஸோ அவங்க கேட்குறத கொடுத்து தான் ஆகணும். இங்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லயே ஜன்னர்தன் ஹோட்டல் இருக்கு. இங்கேயும் ரூம்ஸ் எல்லாமும் இருக்க போல. இங்க வந்து ஃபுட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, பட் ஏதோ இட்லி ரவா இட்லி தோசை மசாலா தோசை தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப அலைய வேணாம், இந்த சைடு போக சொன்னாங்க, போய் பார்த்தா எதுவும் கிடைக்கல, அலைய வேணான்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிடலான்னு ஒரு மசாலா தோசையும் இட்லி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இன்னைக்கு டே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போய் தூங்க வேண்டியதுதான். ரொம்ப டயர்டாயாச்சு எல்லாருமே ட்ராவல் பண்ணது சுத்தந்துன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வேற ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். பை. பில் வந்துருச்சு. இட்லி 38 ருபீஸ் ஒரு செட்டு, அதுவும் ரவா இட்லி தான். மசாலா தோசை 93, ஓகே. ஒரு பார்சல் வாங்கினோம், அது 98. பிளெயின் தோசாவும் பார்சல் 93.
காஃபி ஒன்று குடித்தோம், 33 ருபீஸ். டிஸ்டிலரி 250 ml வச்சாங்க, நாங்கள் ஏதோ காம்ப்ளிமெண்ட்ரின்னு நினச்சா அது 12 ருபீஸ் தான். ஸோ டோட்டல் 385. ஓகே, டன். ஸோ இன்னைக்கு வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.